அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிஜே சைல்டு லைஃப் கேர் சேனல். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு டைமில், ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இதுவரைக்கும் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முத முத வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற 9th மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸை 3.6 தேர்ட் சம் பார்ப்போம். ஸோ தேர்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் ஆஃப் ஃபாலோவிங். ஸோ பவர் 2, பவர் 1, கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்செப்டில் இருக்குது. அப்போ டேரெக்டாக ஃபேக்ட்ரிஸ் எடுக்கலாம். பட் இங்கே P-Q இருக்குது. ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக அப்படி எடுக்க முடியாது. ஸோ அந்த P-Q-ஐ எக்ஸ்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எங்கெல்லாம் P-Q இருக்கோ அங்கே ஃபுல்லாக எக்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸு பவர் 2, ஸோ பவர் 2 இல்லைனா -6, ஸோ -6. ஸோ P-Q போல எக்ஸ் எடுத்துக்கோம். ஸோ எக்ஸ் அடுத்து 16 ஓகேனா. அப்போ எக்ஸ் பவர் 2, எக்ஸ் கான்ஸ்டன்ட் அந்த கான்செப்டில் இருக்குது. ஸோ மடிவு வேணால் -16 ஓகேங்களா. ஸோ ரெண்டு நம்பர் மடிவு வேணால் -16 கிடைக்கணும். ஆட் பண்ணால் -6 கிடைக்கணும். அப்போ 8 2 16 தெரியும் ஓகேங்களா. பட் சப்ராக்ஷன் பண்ணால் கண்டிப்பாக 6 கிடைக்கும். பட் நமக்கு தான் -6ங்கிறனால பிக் நம்பரில் மைனஸ் கொடுக்குறோம் ஓகேங்களா. சப்போஸ் இந்த இடத்துல +6 இருந்தால் இந்த இடத்துல -5 கொடுத்துக்குறோம், ஸ்மால் நம்பரை கொடுத்துக்குறோம். ஸோ அதுக்கேற்ற நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அப்போ இதை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து என்னது, இது வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த கான்ஸ்டன்ட்டு கோஎஃபிஷியன்ட் கிடையாது. ஸோ அதனால் டினாமினேட்டர் 1, ஸோ நோ வேல்யூ. அப்போ எக்ஸ் -8, எக்ஸ் +2 ஓகேங்களா. ஸோ இது இந்த ஸ்டெப்பில் வந்து இந்த நம்பர் இப்படி பிரிச்சும் செய்யலாம், இல்லை இந்த மாதிரி ஃபேக்ட்ரிஸ் எடுத்தும் பண்ணலாம். ஸோ ஃபேக்ட்ரிஸ் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு எதாவது பார்த்துக்கங்க. அப்போ நமக்கு என்ன எடுத்துக்கோம், எக்ஸுக்கு பதிலாக P-Q எடுத்துக்கோம். ஸோ அதை வந்து சப்ஜெக்ட் பண்ணோம். அப்போ P-Q -8, P-Q+2 ஓகேங்களா. ஸோ இதான் ஆன்சர் ஓகேங்களா. இதுதான் ஃபேக்ட்ரி. ஸோ இதுக்கு மேலே இதை வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதோட நிப்பாட்டிடும். ஸோ நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் பார்ப்போம். ஸோ இங்கே பவர் 2 இருக்குது, இங்கே பவர் 1 இருக்குது, இங்கே கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னு கிடையாது. ஏன்னா இது m² இது mn அண்டு n². இதை சப்போஸ் நம்ம a² + b² +2ab ஃபார்முலாலையும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. ஸோ b² ப்ளஸ் வரணும் ஓகேங்களா. சப்போஸ் இதை மைனஸை உள்ளே எடுத்து நம்ம பண்ணாலுமே பட் இங்கே 2ab வராது. ஏன் அப்படின்னா mn தான் இருக்குது. 2 எடுத்தோன்னா அப்போ ஏயோட வழி mn இருக்குன்னு, பியோட வழி n இருக்கணும். ஆனால் இங்கே 24 இருக்குது. ஸோ அப்போ அந்த ஃபார்ம்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுக்க வேணாம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கொண்டு வர நம்மளால முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். ஸோ மிடில் டேர்மை பிரிக்கிறோம். அப்போ 2mnங்கிறது எப்படின்னா 6mn -4mn பிரிச்சுக்கிறோம். ஸோ ஏன் 6mn அண்ட் 4mn பிரிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது ரெண்டுலேயும் எம் காமனாக எடுத்துடலாம். ஸோ எம் +6n வரும் ஓகேங்களா. இது ரெண்டுலேயும் என்ன காமன் எடுத்துடலாம், 4n காமன் எடுத்துடலாம். அப்போ எம் +6n கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ அப்புறம் இந்த ரெண்டு m+6n காமனாக எடுத்துடலாம். ஸோ அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, எம் -4n வந்துடும். ஸோ இதுக்கு மேலே நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதோட அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இது ஏன் நம்ம அந்த ஃபேக்ட்ரிஸ் இந்த ட்ரீ டயக்ராமை யூஸ் பண்ணல அப்படின்னா, இது வந்து பவர் 2 பவர் 1 கான்ஸ்டன்ட்ங்கிற ஃபார்மேட்டில் இல்லை. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக அந்த மிடில் நம்பர் தான் 2 டேர்ம்ஸாக பிரிக்கணும். ஸோ இந்த 2 டேர்ம்ஸாக பிரிக்கிறது நம்மளோட ஐடியா தான். ஸோ எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். பட் அதை காமனாக எடுக்கும்போது இந்த டேர்ம் வந்து காமனாக வரணும். அது மாதிரி தான் நம்ம பிரிக்கணும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். √5a² +2a - 3√5 ஓகேங்களா. ஸோ பவர் 2 பவர் 1 கான்ஸ்டன்ட் அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ டேரெக்டாக ஃபேக்ட்ரிஸ் பண்ணலாம். பட் இங்கே √5 இருக்குது, அதனால் கன்ஃபியூஷன் ஆக வேணாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இது மைனஸ் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் ஓகேங்களா. ஸோ அந்த மைனஸ் போடுறோம். ஸோ இந்த 3 அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நான் இந்த 3 அப்படியே வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் இந்த √5 × √5 ஓகேங்களா. அப்போ 5 3 15 அதனால் நீங்கள் -15 டேரெக்டாக எழுதிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த √5 × √5 என்ன வரும், 5 வந்துடும். 3 × 5 15 வந்துடும். ஸோ -×+- ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் பாருங்கள். ஸோ ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கணும், -15 கிடைக்கணும். ஆட் பண்ணால் 2a 2 கிடைக்கணும் ஓகேங்களா. ஸோ மிடில் நம்பர் கிடைக்கும். ஸோ அப்போ என்ன நம்பர் வரும் அப்படி பாருங்கள், 5 3 15 ஓகேங்களா. ஸோ -15 கிடைக்கணும். நடுவில் இருக்க ப்ளஸ்னால மினிமமில் மைனஸை கொடுத்துறேன் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணணும், 5 3 15 ஓகேங்களா. -15 வந்துச்சு ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நமக்கு இந்த a² முன்னாடி √5 கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ அப்போ √5 கோஎஃபிஷியண்ட்டை டிவைட் பண்ணும். அப்போ இங்கே 5 எத்தனை √5 இருக்குது, 2 √5 இருக்குது. √5 × √5 அப்போ 1 √5 மேலே இருக்க 1 √5 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 √5 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். பட் இதில் கேன்சல் பண்ண முடியாது. அதனால் இதுக்கு கீழே டினாமினேட்டர் எதுவும் இல்லாதனால a+√5 எழுதுகிறோம்.
இங்கே டினாமினேட்டர் ரூட் ஃபைன்றதுனால ரூட் ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீன்னு எழுதணும். இங்கே டினாமினேட்டர் இருந்தால் இந்த மாடலை எழுதணும், டினாமினேட்டர் இல்லை அப்படின்னா இந்த மாடல் எழுதணும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்னா, டினாமினேட்டர் வந்தால் ஏக்கு முன்னாடி கோஎஃபிஷியண்டாக வரும், டினாமினேட்டர் வரல அப்படின்னா ஏக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் வராது, எந்த ஒரு நம்பரும் வராது. ஓகேங்களா? புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சப்ஜெக்ஷன் பார்ப்போம். ஏ பவர் ஃபோர் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் அண்டு ப்ளஸ் டூ. ஸோ இது அந்த ஃபார்மேட்டில் இல்லை. ஓகேங்களா? ஏ பவர் ஃபோர் அண்டு மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ. பட் இதை நம்ம வந்து அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியும். இந்த ஏக்கு பதில் ஏ ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இந்த ஏ ஸ்கொயர், அதாவது இதை எப்படி எழுதலாம், ஏ ஸ்கொயர் இன்ட்டு டூ, ஏ ஸ்கொயர் பவர் டூன்னு எழுதலாம். அதாவது டூ இன்ட்டு டூன்னு பவர் பிரிக்கலாம் ஃபோரை. ஓகேங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் நான் எக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இந்த டேர்ம் எப்படி எழுதுறேன், ஏ பவர் ஃபோரை ஏ ஸ்கொயர் பவர் டூன்னு எழுதிக்கிறேன். அப்போ டூ டூ சார் ஃபோர், அப்போ ஏ பவர் ஃபோர் வந்துடும். ஓகேங்களா? மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர். இப்போ பாருங்கள், ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ்ஸு எக்ஸ் பவர் ஒன்னு, ஏன்னா வந்து ஏ ஸ்கொயருங்கிறது எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ டூன்னு வந்துடும். அப்போ ஏ ஸ்கொயர் பதில் நான் எக்ஸ் சப்ஜெக்ட் பண்ணுறேன். அப்போ ஏ ஸ்கொயர் இருக்கிறதுல எக்ஸு பவர் டூ, பவர் டூ கொடுத்துருவேன். ஸோ மைனஸ் மைனஸ் த்ரீ. ஓகேங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் பதில் என்ன கொடுக்கணும், எக்ஸு ப்ளஸ் டூ. இப்போ பாருங்கள், பவர் டூ பவர் ஒன் கான்ஸ்டன்ட் ஃபார்முலேட்டில் இருக்குது. அப்போ ரெண்டு நம்பரை மடிப்பு பண்ணால் டூ கிடைக்கணும், அதே நம்பரை ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ கிடைக்கணும். அப்போ ஒன் த்ரீ ஒன் டூ சார் டூ, ரெண்டுமே மைனஸாக இருந்தால் மைனஸ் த்ரீ கிடச்சிடும். ஏன்னா மைனஸ் த்ரீ வேறு. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் சிம்பிள்னால் ஆட் த நம்பர். ஓகேங்களா? புட் த நெகட்டிவ் சேம் சிம்பிள் அண்ட் ஆட் த நம்பர். ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணோம், இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி கோஎஃபிஷியன்ட் கிடையாது, அப்போ டினாமினேட்டர் வராது. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் டூ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸ் பதில் என்ன எடுத்துக்கோம், ஏ ஸ்கொயர் எடுத்துக்கோம். அப்போ எக்ஸ் என்ன சப்ஜெக்ட் போகணும், ஏ ஸ்கொயர். அப்போ எக்ஸ் இருக்கிறதுல ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று, இங்கே எக்ஸ் இருக்கிறதுல ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ, இது ஒன்று ஸ்கொயர்னு கூட சொல்லலாம். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்கா? அப்போ இது என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பிக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ. இங்கே டூ ஸ்கொயர், சப்போஸ் ஃபோர் இருந்தால் இதையும் நம்ம ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் கொண்டு வரலாம். பட் இங்கே டூ மட்டும்தான் இருக்குது, ஸோ இதை நம்மளால் பிரிக்க முடியாது. ஸோ ஏ ப்ளஸ் ஒன்று ஏ மைனஸ் ஒன்று. ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு மேலே நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஸோ இது ஃபேக்ட்ரிஸ் ஃபார்ம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.